எங்களை நேசிக்கிற அன்பினல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான மகிமையான உயிர்த்தெழுதலின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மக்கள் நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது உண்மை. இந்த உலகத்தில் மனிதரோடு மனிதனாக வாழ்ந்தது உண்மை. எங்களுக்காக சிலுவையிலே மரித்தது உண்மை. அதே போல் மூன்றாம் நாள் மகிமையோடு கூட எழுந்தது உண்மை. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரிக்கிற நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்து நிற்கிறோம். பாடல்களை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். உன்னை மகிமையுள்ள வார்த்தைகளை தியானிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக உம்மிடத்தில் சேர்வதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த உடைய சமூகத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வத்து அனுப்புவீராக. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தார். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடிணற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கீதங்கள் 170 பாடுவோம். அல்லேலூயா, இப்போது போர் முடிந்ததே என்ற பாடல். 170 கீதங்கள். எங்கள் ஆண்டவரும் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமாக உயிரோடு கூட எழும்பியதற்காக முக்கியமாக உம்மை போற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தமது சாவால் சாவை அழித்தொழித்தார். தமது உயிர்த்தெழுதலினால் எங்களுக்கு ஜீவனை தந்தருளினார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வனாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படும் இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கை செய்வது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் இங்கிருக்கலாம் யாவரும் சேர்ந்து தாழ்ந்த சத்தத்தோடும் சுத்த இருதயத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் முழங்கால் படியிட்டு நாம் மனத்தாழ்மையின் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். முத கற்பனைகளும் எங்கள் சேர்த்தாகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுறவங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மைமிட்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திலும் துக்கப்படுற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தமது பரிசுத்த ஆவியையும் வரலி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டல இருக்கிறீர்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றுநிலப்பத்தை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் உடவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை ஈஸ்டர் பண்டிகை கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. மரித்தோர் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமே. உட்காருவோம். வேத பாடம் வாசித்து கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களதின முதலாம் நிருபம்
பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் முடியும். ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்குமே. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரனல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பது வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நம்ம எல்லோரும் இருந்த இடத்துல எழுந்து நின்று மூன்று வாலிபர் கீதத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து
சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமே. நாம் நின்றபடியே அதனாசிய விசுவாச பிரமாணத்தை நாம் மாறி மாறி வாசித்து நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாக அறிக்கை செய்வோம். இரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும். பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரன் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். ஆயிலும் மூன்று நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் மூன்று சர்வவல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வவல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் மூன்று தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் மூன்று கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டேற்றிருக்கிறது போல. மூன்று தேவர்கள் உண்டென்றும், மூன்று கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்தாவி பிதாவினாலும் குமாரனாலும் உண்டானவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவர் முந்திரவரும் அல்ல, பிந்திரவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. ஆதலால் மேற் சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய இரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். தேவத்தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷத்தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதுனாலே அல்ல, தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதுனாலேயே ஒருவராய் இருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதினாலே முற்றும் ஒருவராய் இருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு இரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தார். அவர் பரமநிலத்துக்கேறி சர்வநல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும், தீமை செய்தவர்கள் நித்திய அக்னியையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே, இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் இரட்சிப்படையான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும்
இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபமன்ன கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று நிலப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணங்கள் இருதயத்தை சுத்திகரியும். கிறிஸ்து உயிர்த்தன் திருநாளுக்குரிய சுருக்க ஜபம். சர்வவல்லமுள்ள தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் செல்லும்போது விசேஷித்த கிருபையினால் தேவரீர் எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபையினால் விருப்பங்கள் நிறைக்கிறீர்களாய் பயன்படும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக இன்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராய் கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம். தேவனை எங்கள் மீட்பு கண்டு சிலுவையில் மரணமடைய அப்படி ஒரே பேரான குமாரனை தந்திருளி, அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலினால் எங்கள் சத்துருவின் வல்லமை நின்று எங்களை ரட்சித்தருளினரே. நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு அவரோடு ஜீவிக்கத்தக்கதாக தினந்தோறும் பாவத்துக்கு மறிக்க எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏகசிந்தேவனுமாய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவனமே சேவிப்பதை மெய் சுயாதீனம் தேவரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கும்படியாராய நாங்கள் எந்த விரோதிகள் ஆளுமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் நின்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வோலம் நித்திய தேவனே, இந்நாள் வரையும் சுகமாய் நடத்தி வந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாள் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இந்த பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சரவணத்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணை குப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவர்களுள்ள ஆபை அனுப்பி அவர்கள் முக்குத்துவ பிரியமானவர்களாய் நடக்கும்படி இந்த ஆசிரதம் பணி அவர்கள் ஓயாமல் பெய்ய செய்திருளும். கர்த்தாவைகள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமா இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டுள்ளோம். எல்லாரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தேரெடுப்போம். சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வஜியாதர பிதாவே, அபாத்திரம் அடியாரா எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவர் அள்ளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்துடமுக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம். தேவரில் சிஷித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்னைக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையோட நம்பிக்கைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியாக இருக்கவும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழலாமுக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியுள்ள நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவையில் செய்த வரலாற்று உணர்ந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்கு அருளி செய்த உணர்வு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கு பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபளித்த சரவுள்ள தேவனே, ரெண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலேயே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கல அருளிச்சல் விவாக்கள் இருக்கிறீரே. கத்தமடியார் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களின் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலின் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நிறுத்திய ஜீவன் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக எல்லாரும் எழுந்து நின்று கீதங்கள் 173 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற பாடல். இன்று கிறிஸ்து எழுந்தார், சீலுவை சுமந்தார்,
இயேசு கிறிஸ்துவின் இடையினற்ற நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலேயும் நம்முடைய கரிசல் சேகரத்தின் சபை மக்கள் யாவருக்கும், அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தரா இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராமே, உயிர்த்தெழுந்த வல்லமையின்படியே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் இடைப்பட்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அது உண்மையிலும் உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எப்படி உண்மையோ, அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தது உண்மையோ, எப்படி மரித்தது உண்மையோ, அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மகிமையிலோ கூட உயிரோடு கூட எழுந்தார், அதுவும் உண்மை. உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து பல பேருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு நான்கு பேருடைய வாழ்க்கையிலே நான்கு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை மறந்து போயிருந்த பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. நாம் மத்தேயுவின் சுவிசேஷத்தை எடுத்து வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அந்த உயிர்த்தெழுந்த இடத்தை பார்ப்பதற்கு, ஆண்டவருடைய கல்லறை வைக்கப்பட்ட இடத்தை பார்ப்பதற்காக அநேக பெண்கள் அங்கு செல்லுகிறார்கள். மரியாளும் மற்ற மரியாளும் யோவன்னாளும் ஆகிய இவள் மரியாள் அவரோடு சேர்ந்த பெண்களும் அந்த கல்லறைக்கு, கல்லறையில் இயேசுவை வைத்த இடத்திற்கு அங்கு அவர்கள் தூப வர்க்கம் போன்ற சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அங்கு செல்லுகிறார்கள். ஆனால் சென்ற அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிஞ்சியிருந்தது. ஏனென்றால் அங்கு அவர்கள் இயேசுவை தேடி இயேசுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அங்கு போனார்கள். ஆனால் அங்கு இயேசுவின் சரீரத்தையோ காணவில்லை. அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஏன் இந்த ஏமாற்றம் நடந்தது என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவர் சொன்னதை மறந்து போயிருந்தார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் தான் சொல்லி சொன்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவர் மூன்றாம் நாள் கூட உயிரோடு கூட எழும்புவார் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக தன்னுடைய பிரசங்கத்திலும் தன்னுடைய வார்த்தையிலும் அநேக முறை அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு பறைசாட்டியிருக்கிறார். இந்த கூடவே இருந்த இந்த மரியாள், மகதலான மரியாளாக இருக்கட்டும், மற்ற மரியாளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சீஷர்களாக இருக்கட்டும், சீஷிகளாக இருக்கட்டும், அனைவருமே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்கள் மறந்து போயிருந்தார்கள், மறந்து விட்டார்கள். மறந்து போய் அவர்கள் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அங்கு செல்லுகிறார்கள். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் அறியும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 28:8-9 பார்க்கும் பொழுது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். இது என்ன அறிவிக்க ஓடினார்கள்? இவர்கள் சுகந்த வர்க்கம் இடுவதற்காக ஆண்டவருடைய கல்லறைக்கு போன பெண்கள் இங்கு மகா பெரிய சந்தோஷத்தோடும் பயத்தோடு கூட அங்கிருந்து திரும்பி ஓடி வருகிறார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. இவர்கள் தேடி சென்ற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே இல்லை. அங்கே என்ன நடந்திருக்கிறது?
அங்கே அந்த கல்லறையை பூட்டி வைத்திருந்த அந்த கல் அங்கிருந்து புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கு காணப்படவில்லை, மாறாக அங்கு தூதனானவர் அங்கு வந்து இறங்கி, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னதை சொல்லிக் கொடுக்கிறார்? இவர்கள் மறந்து போன காரியத்தை நினைவூட்டுகிறார். என்ன மறந்து போனார்கள்? இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழும்புவார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையை மறந்து போனார்கள். ஆக மறந்து போன அந்த காரியத்தை அந்த தூதனானவர் அந்த பெண்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகவே தான் அவர் நினைவு வந்தவர்களாக அங்கிருந்து திரும்பி அவர்கள் அறிவிக்க ஓடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து அந்த பெண்களுக்கு எதிர்ப்பட்டு அவர் சொல்கிறார், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்று சொல்லி அந்த பெண்களை வாழ்த்துகிறார். அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவினுடைய கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். மறந்து போயிருந்த பெண்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தரிசனம் அந்த பெண்களை அவர்களை பெண்களை பணிந்து கொள்ள செய்தது, அவள் பாதங்களை தழுவிக்கொள்ள செய்தது. இதுதான் முதலாவது நடந்த காரியம். ரெண்டாவதாக என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்காளின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்காளின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே மறைக்கப்பட்டிருந்த சீஷருடைய கண்களை கர்த்தர் தெளிவாக்குகிறார், அங்கு பார்வை அடை செய்கிறார். எப்படி மறைக்கப்பட்டிருந்தது? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட பின்பு அந்த உயிரோடு கூட எழும்புவார் என்று சொல்லப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலின் நாள் காலை நேரத்திலே எம்மாவு என்ற ஊருக்கு ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நடந்து சென்று கொண்டிருந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுவின் போதனையை கேட்டவர்கள், அவர்களுக்கு நன்றாய் அறிந்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புவார் என்பதை. பலமுறை இயேசு கிறிஸ்து பல்வேறு அவர் ஓமைகள் மூலமாக பல்வேறு மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற அந்த விதமாக வெளிப்படுத்தினார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு இங்கே உயிர்த்தெழுந்த திருநாள் அன்றே விடியற்காலையிலே அவர்கள் அந்த சீஷர்கள் ரெண்டு சீஷர்களும் பேசிக்கொண்டே எம்மாவு என்ற கிராமத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அங்கு தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறது அவர்கள் கண்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. லூக்காளின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு தம்மோடு கூட நடந்து வருகிறதை அவர்கள் பார்க்க முடியாதிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் கூட நடந்து வந்தார். ஆக நடந்து வந்த சீஷர்கள் கூட நடந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த சீஷர்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. ஆக அதுக்கு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவரோடு சம்பாஷணை செய்கிறார், பேசிக்கொண்டு அவர் நடந்து வருகிறார். பேசிக்கொண்டு வரும்பொழுது வேத வசனங்களை, அவருக்கு முன்னால் நடந்த வேத வசனங்களை அவர் விளக்கி காண்பிக்கிறார். அப்படி விளக்கி காண்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அதே அதிகாரம் 31 வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு என்று பார்க்கிறோம். ஆக சீஷர்களுக்கு, எம்மாவுக்கு போன ரெண்டு சீஷருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் மறைக்கப்பட்டிருந்த அந்த சீஷருடைய கண்களை தெளிவாக்குனது, திறந்தது என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அடைக்கப்பட்டிருந்த மனதை திறந்தது. யாருடைய மனது அடைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இதற்கு பிறகு எருசலேமுக்கு போய் எருசலேமிலே சீஷர்கள் வாழ்ந்து வந்த, அவர்கள் பயந்து ஒளிந்து இருந்து வந்த அவருடைய அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக சென்று அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். 36 வசனம் சொல்லுகிற பொழுது, 36 வசனம் வாசிக்கிற பொழுது அதை வாசிக்கிறோம் இல்லையா. 11 சீஷர்களும் பயந்து போய் அவர்கள் ஒரு அறையிலே பூட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து அவர்களுக்கு நடுவிலே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். 37 வசனம் சொல்கிறது, அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைக்கிறார்கள். ஆக மனது அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் தான், இயேசு கிறிஸ்துவின் போதனையை அறிந்தவர்கள் தான், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்புவார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நன்கு உணர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மனதிலே ஒரு பயம், மனதிலே ஒரு கலக்கம், அந்த மனதிலே இருந்த பயமும் கலக்கமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு, அடையாளம் காண முடியாதபடிக்கு அவள் மனது அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்ட மனதை உடையவர்களாக அந்த சீஷர்கள் அந்த எருசலேமிலேயே அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் பயந்து போய் கலங்கி போய் ஒரு ஆவியை பார்ப்பது போல அவள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பதில் என்ன சொல்கிறார் கவனிங்கள், 38 வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் ஏன் எழும்புகிறது? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் கால்களையும் பாருங்கள்.
என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராத என்று சொல்லி தம்முடைய கைகளையும் தம்முடைய கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு மனது அடைக்கப்பட்டிருந்த மனதை உடைய சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் தம்முடைய தரிசனத்தின் மூலமாக அவர் காண்பிக்கிறார். அதை காண்பிக்கும் பொழுது அவர்களுடைய மனது திறக்கிறது என்று பார்க்கிறோம் இல்லையா. வசனம் 52-53 வாசிக்கும் பொழுது அவர்கள் மனதை ஆண்டவர் திறந்தார். அவர் மனது திறந்ததினால் என்ன நடக்கிறது கவனிகள், 51 வசனத்திலே அவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன நடக்கிறது, அவர்களை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் மனது அடைக்கப்பட்டிருந்தது. ஆக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அந்த அடைக்கப்பட்டிருந்த அவளுடைய மனதை திறந்து, அவளுடைய மனது திறந்ததினால் அவர்கள் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போய் கர்த்தரை துதித்து தன் வாழ்க்கையை அவர்கள் ஊழிய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் இந்த சீஷர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அவ்வளவு வல்லமை மிகுந்ததாக பலருடைய வாழ்க்கையை மாற்றினது. இறுதியாக 4 கொரிந்தியர் நிருபம் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த பவுலை பார்க்கும் பொழுது மற்ற நாம் இதற்கு முன்னால் 3 பார்த்தோம். 1 பெண்கள் மகதலேனா மரியாள் உள்ளிட்ட பெண்களை பார்த்தோம். 2 எம்மாவுக்கு சென்ற 2 சீஷர்களை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டது, அவள் எப்படி அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்த்தோம். 3 சீஷர்கள் பயந்து போயிருந்தார்கள், கலக்கமடைந்திருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தரிசனம் அந்த சீஷர்களுக்கு எப்படி மனதை திறந்தது என்று பார்த்தோம். 4 முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு மனிதன் இங்கு இங்கு நாம் பார்க்கிற இந்த 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலனாய் பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் யார் என்று சொன்னால் அவர் சீஷரில் ஒருவனாக இருக்கவில்லை. ஆண்டவராக இயேசுவை அவர் சந்தித்ததில்லை. ஆனால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் தமஸ்கு என்னும் ஊருக்கு போகும் பொழுது முகமுகமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த அவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை இவர் சந்திக்கவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் இல்லையா. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பார்த்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சாதாரண மக்களை, ஆண்டுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து வந்தான். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது அப்படி வாழ்ந்து வந்தான். அது மட்டுமல்ல, அவன் கொலை செய்வதற்காக சீறுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அநேகரை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனுடைய சபையின் பிள்ளைகளை துன்பப்படுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்கு அதிகாரம் பெற்று அப்படி துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அந்த பவுலுக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். சவுலாக இருந்த அந்த பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை கொடுத்த பின்பு அவன் எப்படி மாற்றப்படுகிறான் என்பதை குறித்து நாம் அவன் ஒரு அறிக்கையை போல கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். 15 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கவனியுங்கள், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களபடி 3 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இன்னால் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பு சொல்கிறார், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். கடைசியாக சொல்கிறார் கவனி 8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்கிறார். இதுதான் ஒரு ஆண்டவரை தரிசித்த விதம். 3 நபர்களை நாம் வாசித்தோம். 1 பெண்கள் கூட்டம் இயேசுவை சந்தித்தது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. அதில் பெரிய ஆச்சரியம் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பெண்கள் இயேசுவோடு கூட ஊழியத்தின் பொருட்டு அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல் எம்மாவுக்கு சென்ற சீஷர்களும் இயேசுவை சந்தித்தார்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. அவர்கள் சீஷர்களாயிருந்தார்கள், இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்கள். அதே போல எருசலேமில் இருந்த அந்த சீஷர்கள், மீதமிருந்த சீஷர்கள், அந்த 11 சீஷர்களும் ஆண்டவராக இயேசுவை தரிசித்தார்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை.
அவர்கள் சந்தித்ததிலே ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூட உயிரோ அவர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவோடு ஊழியம் செய்யவில்லை, ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறான். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அப்போஸ்தலர் 8:9 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சந்தித்த விதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி சந்திக்கிறான்னு சொன்னால், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி அவன் அறிக்கையை சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றினது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினது என்று பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தாழ்மையாக சொல்கிறான். 9 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் எல்லாரில் நான் சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆகில் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர் இல்லாதது நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல என்னுடைய இருக்க தேவ கிருபை அப்படி செய்கிறது என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, மரித்தோரின் உயிர்த்தெழுதை குறித்தும் அவன் பகிரங்கமாக அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து உயிரோருக்குள் எழுந்ததின் மூலமாக மரித்தோர் உயிர்த்தெழுதும் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறான். 12:13-14 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தொரு உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம், மரித்தொரு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா, மரித்தொரு உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறதாக காணப்படுவோமே என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு இங்கு 17 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பகிரங்கமாக அறிவிக்கிற ஒரு மனுஷனாக மாறினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அன்னைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த நிமிஷத்திலிருந்து வாழ்க்கை மாறுகிறது. அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அறிவிக்க ஆரம்பிக்கிறான். என்ன அறிவிக்கிறான், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது உண்மை என்று, 100% உண்மை என்று சொல்லி அந்த மரித்தொழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் அறிவிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் அந்த மரித்தொழுந்து எழுதுகிற உயிர்த்தெழுகிற அந்த காரியம் நடைபெறும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான், அநேகம் பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 2000 மேலாக ஆகிறது. இன்றைக்கு நாம் வழக்கத்தின்படியே பாரம்பரியமாக அநேகம் பேர் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுத இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அந்த பெண்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர்கள் மறந்து போயிருந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மறந்த நிலைமையில் இருந்தார்கள், அவர்களுக்கு அது நினைப்பூட்டியது. 2வதாக, எம்மாவு என்ற கிராமத்துக்கு போய் கொண்டிருந்த அந்த சீஷர்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை திறந்தது. 3வதாக, அடைக்கப்பட்ட மனதையுடைய அந்த 11 சீஷருடைய மனதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை திறந்தது என்று பார்க்கிறோம். 4வதாக, கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த சவுளுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையை மாற்றி அதே இயேசுவுக்கே அவன் சாட்சியாக ஜீவிப்பதற்கும், அதே இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு கூட எழுந்த அந்த வல்லமையை குறித்து அறிவிப்பதற்கும் அந்த தரிசனம் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, எத்தனை ஆண்டுகளாக நாம் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடி அனுசரித்து கொண்டிருக்கிறோம், எத்தனை வருஷ காலமாக உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி அனுசரித்து கொண்டிருக்கிறோம், நம் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோமா, அவருடைய தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை மாறியிருக்கிறதா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையிலே தோண்டியிருக்கிறாரா, அவருடைய தரிசனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா, நம் எவ்வளவு தூரம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தியானித்த இந்த 4 பகுதியிலும் 4 பகுதியிலும் இருந்த பிள்ளைகள் தேவனால் தொடப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் தொடப்பட்டு அவருடைய தரிசனத்தை பெற்று வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை நாம் மாற்றமுள்ள பிள்ளைகளாக, மாற்றப்பட்ட பிள்ளைகளாக, கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, மனது திறக்கப்பட்டவர்களாக, நினைவுள்ள பிள்ளைகளாக, பெரிய மாற்றம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதாக கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமாக நம்ம எல்லாரும் ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தும்படியாக கீதங்கள் 179 பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று, இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் என்ற பாடலை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம்.
கம்பீரமாகலகை சாவதீக வீர வீரமாய் மகிழ் கொண்டாடுவோ இடங்களில் முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். கேட்ட சத்தியத்தை நாம் யோசித்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம், அவருடைய கல்லறையை பார்க்க வந்த பெண்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை எம்மாவு என்ற இடத்துக்கு சென்று கொண்டிருந்த ரெண்டு சீஷர்களுக்கு தரிசனமாகி அவள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பெற்றவர்களாய் கண்களை திறந்தது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை பயந்து கலங்கி ஒரு அறைக்குள் மூடியிருந்த அந்த சீஷருடைய வாழ்க்கையிலே அவளை அடைக்கப்பட்டிருந்த ஒரு மனதை திறந்து வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்று சொல்லி தியானித்தோம். கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலாயிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பவுலாக மாற செய்து அதே இயேசு கிறிஸ்துவை இன்னும் பகிரங்கமாக அறிவிப்பதற்கு அவனை மாற்றத்திலே அவனுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்ததே. அந்த மாற்றம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறதா? அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இப்படி தரிசனத்தை எங்களுக்கு தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அந்த தரிசனத்தை எத்தனை பேருக்கு பார்க்க வேண்டும் என்ற விருப்பம்? எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம்? பாவம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை மாற வேண்டுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அந்த தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் மாறுகிறது. அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது, சீஷருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது, பவுலுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம், ஆண்டவரே
நம்முடைய தரிசனத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா. விசேஷமாக நம்முடைய உலகம் அனைத்திலும் இப்பொழுது நாம் பயந்து நாம் நொறுங்கி கொண்டிருக்கிற இருதயத்திலே வியாகுலப்பட்டிருக்கிற நம்முடைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். கொரோனா என்ற வியாதியின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. வியாதியின் கொடூரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும்படியாக நாம் ஜெபிப்போமா. ஆண்டுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது என்ன வியாதியாக இருந்தாலும் அது நீக்கப்படும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே வியாதி மறைகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடுவோமா, கெஞ்சுவோமா, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாங்கள் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த உலகத்தில் எல்லா வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை ஆண்டவரே. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பார்த்த மக்களுடைய வாழ்க்கையில் அவள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை பெற்றார்கள். அவள் கண்கள் திறந்தது, அவள் மனங்கள் திறந்தது என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலும் சுவாமி அநேக கண்கள் மூடப்பட்டிருக்கத்தான் நிலைமை இருக்கிறது. மனது அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமை எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. பயமும் கலக்கமும் அநேக நிலையில் சூழ்ந்து கொண்டுகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசிக்கும் பொழுது அப்போ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மறைகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ எங்கள் மனது திறக்கப்படுதுன்னு சொல்லி தியானித்திருக்கிறோமே. எங்கள் மனதை கர்த்தர் திறந்து தருவீராக, என் கண்களை கர்த்தர் திறந்து தருவீராக, வேத வசனங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்கள் கண்களை திறவும் ஐயா. அப்போ எங்கள் மனங்களை திறந்து தாரும் ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்கள் கண்கள் திறக்கட்டும், எங்கள் மனது திறக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தாரும். விசேஷமாக அப்போ இந்த கொரோனா என்ற வியாதியின் மூலமாக உலகம் அனைத்திலும் 200 நாடுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளையில் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த பாதிப்பின் மூலமாக அநேக பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தன் குடும்பத்திற்கு பிரியமானவர்களை இலக்க கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நாம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத, தர முடியாத சமாதானத்தை நிரப்பமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீதான் அவர்களுக்கு தாறுதலையும் தேர்தலையும் தருவீராக. அதே போல சுவாமி இலக்க கொடுத்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்ததாமே தேவனாக இருந்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை அவர்கள் பார்த்து அப்போ வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றவர்களாய், உருமாற்றம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிற சினிமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அதே போல சுவாமி வியாதியின் மூலமாக அப்போ அந்த கொரோனா வியாதி தொற்று அப்போ அவர்கள் வாழ்க்கையிலே அப்போ அநேக பேருடைய சரீரத்திலே சுவாமி அடையாளம் காணப்பட்டு அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை தொடுவதாக. அநேக ஆண்டவரே இனிமேல் வாழ்வோமா என்ற சந்தேகத்துடன் இருந்து கொண்டிருக்கிற, பயத்துடன் கலக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தன் குடும்பத்தின் பிள்ளைகளோடு பார்க்க முடியாதபடிக்கு அப்பா தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, நீங்கள் தனிமையாக இருப்பதில்லை என்று சொல்லி அப்போ நீர் அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காண்பியும் ஆண்டவரே. அன்றைக்கு சவுளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பெரிய பவுலாக மாற்றி அவள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைத்ததே, அந்த மாற்றம் சுவாமி அப்பா இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே அப்போ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா வியாதி தொற்று இருக்கிறதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொற்று மறைவதாக, இந்த வைரஸின் வீரியம் குறைவதாக. அதே போல் சுவாமி அப்பா இதற்காக பயந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் வியாதி வந்துடுமோ, எங்களுக்கும் இந்த தொற்று நோய் தொட்டிவிடுமோ என்று சொல்லி அங்கலாயத்து வீடுகளுக்குள்ளே கலக்கமடைந்து கொண்டிருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த 11 சீஷர்களைப் போல அரை கதவை பூட்டி கொண்டு வெளியே போக பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அவளுக்கு உண்டாவதாக, அவள் வாழ்க்கையிலே புது நம்பிக்கை பிறப்பதாக. அந்த 11 சீஷருடைய வாழ்க்கையில் நம்முடைய தரிசனம் பெரிய மாற்றத்தை கொடுத்தது சுவாமி. அவள் உலகம் அனைத்தும் சென்று முடிய சுவிசேஷத்தை அறிவித்தார்களே. அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போ எந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ஆண்டவன் துன்பப்படுத்தினாரோ அதே இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு புறப்பட்டு சென்றானே. இயேசு கிறிஸ்து உரித்தெழுந்தது உண்மை என்று சொல்லி அறிவிக்க புறப்பட்டு சென்றானே. அதே மாற்றம் அப்போ எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உருவாவதாக சுவாமி. அப்போ நோய் தொற்றில் இருக்கிற ஒரு பிள்ளைகளும் கர்த்தாமை காப்பாற்றி நீ நடத்துவீராக. அப்போ அப்படி நம்புகிற பிள்ளைகளை சுவாமி கத்தர் வெறுக்கப்படுத்தாத தேவன் சுவாமி. எங்களை சேகர இலைக்குலாம் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ எங்களை சேகரத்தில் இருக்கிற 650 குடும்பத்தின் பிள்ளைகளாக ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்போ எல்லாரும் செய்கிற பணிகளை கத்தர் ஆசீர்வாதம் தாரும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் பார்க்கட்டும். அப்போ அப்படி தரிசனத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. பெரிய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படட்டும். குடும்பத்தின் வருமானத்திலே கத்தர் மாற்றம் கொடும் ஆண்டவரே. சுகத்திலே கத்தர் மாற்றம் கொடும். அப்போ வியாதியை கர்த்தர் மாற்றும் சுவாமி. சுகத்தை தருவீராக.
அப்போ இன்னுமே பிழைப்போம் என்று நம்பிக்கையற்றவர்களாய் அப்போ வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே எல்லா நம்பிக்கையும் சுவாமி கர்த்தநீர் தருவீராக. உம்மீதவர்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார், இழந்து போன எல்லாவற்றை கர்த்த திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அப்போ உண்மையிலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை புதிதான வாழ்க்கையை தொடங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், ஒரு பிள்ளைகள் கர்த்தர் உயர்த்தும் ஆண்டவரே. கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், ஏமாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சாமி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். உம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை வெற்றியும் கொடுத்து அப்போ வெற்றியோடு வெற்றி வீந்த வேந்தராக எப்படி உயிரோடு கூட எழுந்தீரோ அதே உயிரோடு கூட எழுந்த வல்லமை அவர்களுக்கு வெளிப்படட்டும் சாமி. அப்போ கஷ்டத்தில் மத்தியிலே அப்போ உணவுக்காக அநேகம் பேர் சுவாமி வேலைக்கு செல்வதன் மூலமாக செல்ல முடியாதன் காரணமாக வருமானம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்போ தங்குவதற்கு இடம் இல்லாமல் இந்த வியாதியின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. கர்த்ததாமே அவர்கள் எல்லாருக்கும் கர்த்ததாமே நிர்போஷிப்பீராக. தங்குவதற்கு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடும் ஆண்டவரே. அப்போ யாரும் பசியாலும் பட்டினாலும் சாகக்கூடாத ஆண்டவரே. கர்த்தநீர் அவர்களை போஷியும் ஆண்டவரே. கஷ்டப்பட்டவர்களை கர்த்ததாம் நினைவு கூறும். அப்போ அந்த உலகத்தில் மனிதர்களோ அரசாங்கங்கள் உதவி செய்கிற உதவிகளை சுவாமி அப்போ கிடைக்கும்படியான கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. மனிதர்கள் செய்கிற உதவிகள் அவர்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்த கர்த்தர் அனுக்கிற செய்யுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பை வெளிப்படுத்தட்டும். இப்படி உரித்திருந்த வல்லமை பார்க்கட்டும் சுவாமி. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. அப்போ அந்த ஈஸ்டர் திருநாளாகி இன்று அப்போ ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் பார்க்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நாங்கள் பார்த்துமை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தரை அனுக்கிறது செய்யும். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. அப்போ இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அப்போ அந்த ஆராதனை ஒளிபரப்பு செய்வதற்காக அருமையான எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் எடுத்த முயற்சிகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும் இன்னும் எடுத்து பயன்படுத்தும். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. உடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்னோனி ஐக்கியமும் என்றென்றைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக எல்லாரும் எழுந்து நின்று முடிவுக்கு இதமாக கீதங்கள் 40 பாடுவோம். எல்லாருக்குமா உன்னதர் என்ற பாடல். எல்லாரும் எழுந்து நின்று முடிவுக்கு இதமாக 40 பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடையே போய் வர கடவுள்.